துரோகங்கள் தாக்கிய வீதியில் சாகிறோம் அழுதிடும் கண்களில். ஓகே, எதுவும் இந்த பாட்டு பாடணும்னு தோச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ இன்றைக்கி என்ன மண்டே, நிறைய பேர் இப்போது பிஸியாக இருப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி பிஸியாக இருப்பீங்க. பட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கி. ஸோ தளபதி அவர்கள் 26 வருஷம் தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ 26 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் டிபியும் நேற்று ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட ட்விட்டரில் அது ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் விஷ் பண்ணதும் சரி, நிறைய பேர் அதை அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றிக்கிறதும் சரி, அந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 26 இயர்ஸ் ஆஃப் தளபதி விஜயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேச போகிறேன். தளபதி பற்றி, அவரோட வெற்றி எப்படி, அவர் ஆக்சுவலாக என்ன ஃபாலோ பண்ணுறாரு இந்த அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆக்டர் 26 வருஷம் தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு 60 படங்கள் மேலே நடித்து, யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்பவும் சரி, அந்த 26 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கூட ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஸ்டில் 26 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக தளபதி அவர்கள், நம்ம என்னை யார் வேணால் ட்ரோல் பண்ணட்டும், என் படத்தை யார் வேணால் ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி சைலன்ஸ் அப்படின்னு ஒரு பவர் தான் அவர்கிட்ட இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த சைலன்ஸும் சரி, நெகட்டிவ் ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணுவார், இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸோ அந்த ஒரு இப்போ நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டாலே, இந்த இக்னோர் அப்படின்னு கேட்டாலே தளபதி தான் ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ் முன்னாடியே வருவாங்க. இந்த 26 வருஷத்தில் அவருக்கு ஹேட்டர்ஸும் அதிகமானாங்க. அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபேன் பேஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தளபதிக்கு இருக்குது. ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அப்பா சப்போர்ட்டில் தான் தளபதி ஹீரோ ஆனார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்பா தானே சப்போர்ட் பண்ண முடியும் பையனுக்கு, ஏன் உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, இல்லை எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அப்பா அம்மா தானே என் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ஒரு சின்ன லாஜிக் கூட புரிய மாட்டேன். அப்பா சப்போர்ட்டில் தான் தளபதி முன்னுக்கு வந்தார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க, அப்பா சப்போர்ட்டில் தானே வந்தார், எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ வந்து சப்போர்ட் பண்ணல தளபதிக்கு, அவங்க அப்பா அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தளபதிக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாலும் அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கு எடுத்த முயற்சியும் அவர் ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா கைக்குள்ளேயே வச்சுருக்காரு, நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு தான் மெயினான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் நம்ம தளபதி. தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், அது சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அவர் ஒரு வீடியோ இல்லை ஒரு சின்ன போஸ்ட் போட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மக்கள் இயக்கம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. அண்ட் தளபதி ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீட் தேர்வு வந்தது, டைரெக்டாக போய் பார்த்தாரு, ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்துச்சு, டைரெக்டாக போய் பார்த்தாரு. ஸோ எந்த விதமான மீடியா நியூஸுக்கு சொல்லாமல், ஸோ அங்கே இருக்கிறவங்க ஃபோட்டோஸ் எடுத்து தான் வெளியே பப்ளிஷ் பண்ணாங்களே தவிர, தளபதியே கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போயிட்டு நான் உள்ளே கேஷுவலாக போகிறேன் அந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னு அவர் எப்பவும் சொன்னதும் கிடையாது. அப்படி நினச்சிருந்தா ப்ரெஸ்ஸெலாம் கூப்பிட்டுட்டே டைரெக்டாக அங்கே போயிருப்பார். ஜல்லிக்கட்டில் கர்ச்சீஃப் கட்டிட்டு பீச்சில் ஒரு காமன் மேனாக போய் நின்னார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டரை தாண்டி நம்ம தளபதி இருக்கார். அதுதான் பார்த்தீங்கன்னா தளபதிக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். தளபதி ஃபேன்ஸுக்கு கேரளாவில் ஃப்ளட்ஸ் வந்தப்போ ஆல்மோஸ்ட் 80 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுத்தாரு, ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு 80 லட்சம் கொடுத்தாரு. பிகாஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அங்கே அதிகம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயங்கரமாக எமோஷன் ஆகலாம் தளபதி எப்பவும் பண்ணவே மாட்டார், சைலண்ட்டாக இருந்தே எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அதனால தான் அவருக்கு ஃபேன்ஸும் அதிகம், அட் த சேம் டைம் ஹேட்டர்ஸும் அதிகம். ஸோ தளபதி அவர்கள் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்போ ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குறாங்கல்ல, இப்போ அவங்க மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும், என்ன தெரியுமா, என்னடா இது 62 படம் கிட்ட நடிச்சிட்டானே, 26 வருஷம் எப்படி சினி இண்டஸ்ட்ரியில் இன்னும் இருக்கான், ஒவ்வொரு படத்துக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறோமோ, அப்போ கூட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை பிடிக்காதவங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வயிற்று நெருப்பு கட்டிட்டு தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது, பிரச்சனைகள்லாம் பார்த்தாச்சு, சின்ன பிரச்சனையும் பார்த்தாச்சு, மோசமான பிரச்சனையும் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு, இனிமே புதுசாக ஒரு பிரச்சனை தான் வரும் ஒவ்வொரு படத்துக்கும். ஸோ தளபதி 63க்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்றது வரும், அது எந்த விதமான டவுட் கிடையாது. ஸோ தளபதி கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அமைதியாக இருக்கிறது, எத்தனை பேர் என்னை ட்ரோல் பண்ணாலும், எத்தனை பேர் வந்து கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸில் பேசினாலும், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி வேணால் பேசட்டும் எனக்கு இது பிரச்சனையே கிடையாது, நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். லவ் யுவர் செல்ஃப். ஸோ லவ் யுவர் செல்ஃப்னா அப்படின்னா மீனிங் என்ன தெரியுமா, உன்னை நீ ஃபஸ்ட்டு லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நிறைய பேர் கேட்பேன், ப்ரோ என்ன நான் லவ் பண்ணால் எப்படி
செல்ஃபிஸ் எடுத்துக்கிறதா, இல்லை ஊர் சுற்றுறதா, இல்லை சிரிச்சிட்டே இருக்கிறதா, அதெல்லாம் கிடையாது. உன்னை நீ லவ் பண்ணுறதா மீனிங்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பிடிச்ச விஷயன்றது இருக்கும். இது நம்ம எப்படியாவது அடையணும், அது பொருளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபஸ்ட் லவ்வாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ ஓகே, நம்ம லவ்கிட்டே போகலாம். ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட் லவ் இருக்கும், பிரேக்கப்பாக இருக்கும். ஸோ அந்த லவ் பண்ண பொண்ணு மேலே எவ்வளோ நீங்கள் லவ் வச்சுருக்கீங்களோ அந்த லவ்வை உங்கள் மேலே நீங்கள் வச்சுங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களும் நம்ம நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது உன்னாலும் முடியாதுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவங்கள நம்புவோமா இல்லை நம்மளை நம்ம நம்புவோமா? ஸோ நம்ம கெப்பாசிட்டி நமக்கு தான் தெரியும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துங்க எல்லா விஷயத்தையும், நெகட்டிவாக எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ தளபதி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு. ஸோ ஒரே ஒரு ஆக்டர் வச்சு இத்தனை வருஷம், லைக் ஒரு 2 வருஷம் ஆல்மோஸ்ட் நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு எப்போவுமே லோவாக ஃபீல் ஆனது கிடையாது. அந்த மாதிரி டைமில் எனக்கு இருந்ததுன்னா நான் வெளியே அதை காட்டிக்க மாட்டேன், என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ 26 இயர்ஸ் ஆஃப் தளபதி, மேபி தளபதி இந்த வீடியோ பார்த்துருந்தா தலைவா ஆல் த பெஸ்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படம் பண்ணணும், அரசியலுக்கும் வரணும்னு பெரிய ஆசை இருக்குது தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே. சர்க்கார் படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, மக்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 26 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இருக்கிறதுலாம் நான் கொட்டிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். யா, ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ். இன்னும் கொஞ்சம் தான் நம்ம 2 லட்சம் டச் ஆகிறதுக்கு. ஒரு வருத்தம்ன்றது எனக்கு இன்னும் கூட இருந்துகிட்டே இருக்குது. தளபதி கூட எத்தனையோ பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. நம்ம 2 வருஷம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க, தளபதி அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். நான் கெஞ்சாத ஆளே கிடையாது. இந்த 1 லேக் டச் ஆனதுக்கப்புறம் தளபதி மீட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு மக்கள் இயக்கத்தில் கூட நான் கிடையாது, ஒரு மக்கள் இயக்கத்தில் இருந்தால் தான் விஜய் ஃபேனா அப்படின்னு எதுவும் கிடையாது. தளபதியை மீட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு கேட்குறேன், நிறைய பேருக்கு கெஞ்சியும் பார்க்குறேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் கூட்டினு போங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் 2019 இந்த இயர் விட கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டூ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் எவ்ரி தளபதி ஃபேன். யா, ஸோ இன்னும் நிறைய விடுசுங்க சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.